கடந்த 2 நாட்களாக அனைத்து இணையதளங்களிலும் ஹாட் நியூஸ் எதுவென்றால் சிவகார்த்தினை கமல் ரசிகர்கள் தாக்கினர் என்பதுதான். எங்கு பார்த்தாலும் இதை பற்றிதான் பேச்சாக கிடந்தது. நேற்று முன்தினம் திருச்செந்தூரில் உள்ள ஆதித்யர் பொறியியல் கல்லூரியில் சிவந்தி ஆதித்யர் சிலை திறப்பு விழாவிற்கு நடிகர் கமலஹாசன், சிவகார்த்திகேயன், ஹன்ஸ்கா, சின்மி ஆகியோர் சென்றிருந்தனர். அப்போது மதுரை விமான நிலையத்தில் சிவகார்த்தினை ஒரு கும்பல் தாக்கியது. அந்த கும்பல் கமல் ரசிகர்கள் என்று அப்போது ஒரு தகவல் பரவியது. அதற்கு காரணம் சிவகார்த்திகேயன் ரஜினியின் ரசிகன் என்பது என்றும் கமலஹாசன் வசனத்தை சிவா காமெடியாக கூறியதுதான் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இது குறித்து தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் கோடம்பாக்கத்தை சுற்றிக் கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், சிவகார்த்தியின் அடுத்த பேட்டி ஒன்றில் அவரிடம் நீங்கள் அடுத்த படத்துல கமல் சார் பொண்ணு ஸ்ருதிகாசன் கூட நடிக்கிறீங்களாமே என்று கேட்டுள்ளனர். அதற்கு சிவா ஆம் இல்லை என்று பதில் கூறாமல் ஸ்ருதிகாசனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, அனிருத் தான் ஸ்ருதிகாசனை வச்சிட்டு இருக்காரு என்று கூறிவிட்டாராம். இதனால் கடுப்பான கமல் ரசிகர்கள் தான் மதுரையில் சிவகார்த்தியை தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.